கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 23 வசனம் இப்படி சொல்கிறது: அப்படியிருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. என கண்பானவர்களே, ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவருடைய இறுதி நாட்களிலே போட்ட சத்தம் என்ன அப்படின்னா, அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அதற்கு முந்தின வசனத்திலே வரக்கூடிய ஒரு பதம் சொல்லுகிறது, நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன். இவரிடத்துல எந்த பொல்லாப்பும் இல்லை. இப்போ விடுதலையாக்கக்கூடிய அதிகாரம் படைத்த பிலாத்து இவரை விடுதலையாக்குவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய சத்தம் என்ன? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்கிற ஒரு சத்தம். எனக்கு இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு காரியம் என்ன? அவர் அந்த பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம், அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம், வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மேற்கொண்டது என்று சொல்லி. ஒரு கூட்ட ஜனங்கள், ஆண்டவரை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் ஆண்டவரை சிலுவையில் அறையும் என்று கத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் மேல் சுமத்தப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்பட முடியாத ஒரு குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி இவர்கள் கத்தி கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக விசாரித்த பிலாத்து, இவரிடத்தில் குற்றமே இல்லை, தனக்கு விடுதலை பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு என்று தெரிந்ததுனால இவரை விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் அதற்கு சம்மதிக்கவே இல்லை, மேற்கொண்டது என்று வசனம் சொல்லுகிறார். நீங்கள் தனிநபராக இருக்கலாம், ஃபுல் மெஜாரிட்டி உங்களுக்கு எதிராக இருக்கலாம், உங்களுக்கு எதிராக சத்தங்கள் உயர்த்தி கொண்டிருக்கலாம், ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். மெஜாரிட்டியின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். ஆண்டவருக்காக திறப்பிலையில் இருக்கக்கூடியவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதுதான். அப்படிப்பட்ட பலனை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். நல்ல ஆண்டவரே, எத்தனை சத்தங்கள் மேற்கொண்டாலும் எது உண்மையோ அந்த உண்மைக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறவர்களாய் எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.